வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்து பார்த்துக்கு ரொம்ப நன்றி கைஸ். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வெல்கம் பேக் டு சேனல் தம் மீன்ஸ். இந்த உள்ள நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா, என்னடா கேப்டன் ஜாக் ஸ்பாரோ கேட்டுறானே, ஒன்றும் குழப்பிக்காதீங்க கைஸ். ஆமாம், நம்ம இப்போ பைரட் வாடனை பற்றி தான் பார்க்க போகிறோம், அதோட கேம் ப்ளே பற்றி பார்க்க போகிறோம். அதான் பைரட்னாலே நம்ம முதல்ல ஞாபகம் வரது யார், நம்ம ஜாக் ஸ்பாரோ. அதனால தான் அந்த வீடியோ போட்டேன். ஓகே, இனிமே இந்த வீடியோ நம்ம பைரட் வாடனோட கேம் ப்ளே, அதோட அப்புறம் அட்டாக்கிங் ஸ்டைல், அப்புறம் அதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ நான் இந்த ஹாலோவீனுக்காக ஒரு ஒரு வீடியோ போடலான்ட்ருக்கேன். அதாவது என்னென்ன அப்டேட்ஸ் வரும், அதுக்கப்புறமா மொத்தமாக அவசியத்துக்கு ஹாலோவீனுக்கு என்னென்ன நம்ம எதிர்பார்க்கலாம், ஸோ என்னென்ன லீக்ஸ் இருக்குது அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு 10 லைக்ஸ் கிடச்சுன்னா நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்க கைஸ். ஒரு 10 லைக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ அந்த கேம் ப்ளேஸை பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இன்னொரு 330 சப்ஸ்கிரைபர் வேணும். வாங்க இப்போ ஒரு கேம் ப்ளே, அப்புறமா அதோட அட்டாக்கிங் ஸ்டைல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு குளோபல் பிளேயரோட பேஸ், அதாவது இஸ்போர்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல கிளான், அவங்களோட பேஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் முன்னாடியே கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ஸ்கின்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஃப்ரீயாகவே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மாசாக இருக்குன்னு. உண்மையில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதோட ஒரு பெட்டு மாதிரி இருக்குது. நீங்கள் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி எல்லாம் ஆடிருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லோரும் ஒரு பெட்டை கொண்டுருவாங்க. ஸோ அதை அஃபென்ஸ் பண்ணுற விதமாவா இல்லை அதை ட்ரோல் பண்ணுற விதமாவான்னு தெரில, ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கும் ஒரு பைரட்டோட அந்த ஃபீல் வருது, கூட ஒரு கன் இருக்குது. ஸோ கன்னை பார்க்கும்போது என்ன அந்த மாதிரி பப்ஜி ஃப்ரீ ஃபயர் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ இதுதான் இதோட ஓவரால் அப்பியரன்ஸாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட மைண்ட் செட் என்னங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையானு நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. எல்லோரும் அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா தலையில் ஒரு தலைப்பாக்கட்டு, அதில் அந்த ஒரு எலும்பு கொடுத்துருக்குல்ல அந்த பிராஸ் ஸ்டார்ஸ் எனக்கு ஞாபகப்படுத்துது, அதோட லோகோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பெட்டு பார்க்கும்போது இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி, அப்புறமா அந்த நிறைய இந்த பேட்டில் ராயல் கேம்ஸ்லாம் கொண்டு போவாங்கள்ல ஒரு பெட்டு, அந்த மாதிரி அதை ட்ரோல் பண்ணுறதுக்காக கொண்டுருந்தாங்களே என்னன்னு தெரியல. ஸோ அதுவும் ரொம்ப அந்த கிளி வந்து பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ முதல்ல சொல்லணும்னா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்கின் தான் லான்ச் பண்ணாங்க. வர வர கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் வெறித்தனை காமிச்சிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லணும். ஸோ ஏன்னா 2020 அவங்களோட, அதாவது அவங்களோட கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேமோட இதுவே ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு பாப்புலாரிட்டியே. ஸோ நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ வாங்க இப்போ அதோட கேம்ல, அதாவது அதை எப்படி அட்டாக் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 லைக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஹாலோவீன்ஸுக்கு என்னென்ன வரும், அப்புறமா என்னென்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த லீக்ஸ் எல்லாம் நான் போடுறேன். ஸோ முடிஞ்ச அளவு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க இப்போ அதோட கேம் ப்ளே, அதோட அட்டாக், அதோட எந்த மாதிரி ஸ்டைல் அட்டாக் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்கினுக்கும் ஒவ்வொரு அட்டாக்கிங் ஸ்டைல் இருக்குங்கள. ஸோ இதோட அட்டாக் ஸ்டைல் என்னங்கன்னு பார்ப்போம். ஸோ வாங்க அதோட அட்டாக் ஸ்டைலை பார்ப்போம். ஃபஸ்ட் அதை அட்டாக் பண்ணும்போது அந்த அது கையில் இருக்க கன்னை வச்சு சுடுற மாதிரி தான் இருக்குது. கூட அந்த பைரட் வந்து அது பேரட் வந்து சுட்டதுக்கப்புறமா கையில் வந்துருக்குது. ஸோ பார்க்குறது அந்த அட்டாக் ஸ்டைல் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எனக்கு இதுக்கு முன்னாடி இதில் பிடிச்ச அட்டாக் ஸ்டைல்னா பார்ட்டி வார்டனும் கிளாடியேட்டர் வார்டனோட அட்டாக்கிதும் ரொம்ப பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது அட்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்காங்க. பாருங்கள் அதோட கன்னை எடுத்து சுடுது. அதோட ஸ்பெஷலிபிலிட்டி கொடுக்கும்போதும் எந்த இதுவுமே இல்லை. பேரட் வந்து அதோட தலைக்கு மேலே இருக்கு வந்து. ஸோ அதாவது இறந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரட் வந்து வாடனை தூக்கி வச்சுருக்க மாதிரி இருக்குது. பார்க்கறது நல்லா இருக்குது. கூடவே மேலே ஒரு பச்சைக்கிளி ஒரு மூணனும் பறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த வீடியோட எண்டிங் கைஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு 10 லைக்ஸ் இந்த வீடியோ வந்துச்சுன்னா கரெக்டாக நான் வந்து ஹாலோவீன், அதாவது அக்டோபர் சீசனில் என்னென்ன ரிவார்ட்ஸ், அப்புறமா அதாவது என்னென்ன ஸ்டெப்ஸ் வரும் அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே கைஸ், நிறைய லீக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு வீடியோ வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. ஸோ 10 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ அதான், வேறு எதுவும் இல்லை கைஸ். ஸோ அண்டில் தென் சைனிங் ஆஃப், பாய் கைஸ். Yeah.